ஹாய் டியர்ஸ், உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக இருக்கா? தயவு செய்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதீங்க. யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எவ்வளோ மார்க் இருந்தால் கவர்மெண்ட்டில் வந்து சீட் கிடைக்கும், அண்ட் எவ்வளோ மார்க் இருந்தால் செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து சீட் கிடைக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணால் உங்களுக்கு சீட் கிடைக்குமா, யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கும், யாருக்கெல்லாம் சீட் கிடைக்காதுங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரிய வரும். அண்ட் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 180க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் வந்து தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். இதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 175க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். அண்ட் கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது பிசி பிசி எம்பிசி டிஎன்சி ஓசி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸில் 180க்கு மேலே எடுத்திருக்கும் போது எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்ல வந்து சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இமேஜஸில் கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் எஸ்டி எஸ்சி ஏஎஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டியை பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 174 மேலே இருக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதையும் தவிர அதாவது பெர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது பிடபிள்யூடி கேட்டகரியில் வருவாங்க, அதாவது நிறைய பேர் வந்து டிசபிலிட்டிஸ் கேட்டகரி இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 100க்கு மேலே இருந்தாலே உங்கள் எல்லாருக்கும் சீட் கிடைக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் வந்து டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில் இருக்கிறதுனால ஸோ அந்த சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டில் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுவீங்க. அந்த அப்ளை பண்ணும்போது ஸோ அப்ளிகேஷனில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அதில் டிசபிலிட்டிஸ் அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவுன்சிலிங்கில் உங்களை வந்து அந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங்கில் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக இருக்கும்போது உங்கள் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்கள் எல்லாரோட கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே உங்கள் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 175க்கு மேலே இல்லை, அண்ட் சேம் டைமில் நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியிலும் இல்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாரும் கவுன்சிலிங்கில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்த அளவு ஸோ கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடக்கும், அண்ட் சேம் டைமில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவர்மெண்ட் பொறுத்தளவு எபோவ் 175 180க்கு மேலே இருந்தால் கவர்மெண்ட் சீட் கிடைக்குது. பட் இதுவே தனியாரை பொறுத்தளவு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 140 150 160 170 ஸோ எவ்வளோ மார்க் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் எனக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து படிக்கணும்னு ஆசை, கவர்மெண்ட் சீட்டு தான் வேணும், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஸோ 165க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்க்கு வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ டிப்ளமோ கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் வந்து பிஎஸ்சி கோர்சஸ்க்கு ஃபில் பண்ணுறதுக்கப்புறம் செகண்ட் வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுவும் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதோ டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்கலாம், அதர்வைஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் கிடைக்க சான்சஸ் வந்து அதிகமாக சொல்ல முடியும். அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறதை காட்டிலும் டைரெக்டாக வந்து பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் போடலாம். பிகாஸ் நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைச்சாலும் அதே அளவு ஃபீஸ் தான், நீங்கள் வந்து டைரெக்டாக அட்மிஷன் போட்டாலும் ஃபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் குறையும். ஸோ டைரெக்டாக அட்மிஷன் போட்டோம்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு நினச்சி தான் நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இல்லவே இல்லை. ஸோ அந்த அட்வான்டேஜஸ் இல்லை. நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைச்சா நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபீஸ் ரொம்ப குறையும், குறையிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் பொறுத்தல அந்தளவுக்கு ஃபீஸ் கிடையாது. பட் நீங்கள் கவர்மெண்ட் வழியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைக்கும் போது ஃபீஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த காலேஜில் எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து ஃபீஸ் குறையுமா, ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன், ஸோ அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த காலேஜ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் கண்டிப்பாக வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனாலேயே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாமல் ஸோ அட்மிஷன் கிடைச்சுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேயே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸு கவுன்சிலிங் வழியாக செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்க சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் வந்து ஒரு சில கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஸோ கவுன்சிலிங் வழியாக செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை வந்து ஃபில் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அதனால எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் கவுன்சிலிங் வழியாக செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை வந்து ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், பட் கொஞ்சம் டிலே ஆகி லேட்டாக வந்து கிடைக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அதர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து கவுன்சிலிங் வழியாக வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் டைரெக்டாக அட்மிஷன் போடுறதும் ஸோ கவுன்சிலிங் வழியாக அட்மிஷன் போடுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுமா அதர்வைஸ் 1 இயர் வெயிட் பண்ணலாமா இது எல்லாமே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு சேனல்லையுமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி அவேர்னஸ் தெரியாமலே வந்து 1 இயர் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்தால் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக கவுன்சிலிங் வழியாக வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அதுவும் எனக்கு வேணாம், நான் வந்து டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கிறதேன், ஸோ பெட்டர் எதுக்கு நான் வெயிட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து ப்ரைவேட்டில் வந்து இப்போவுமே அட்மிஷன் போடலாம். அண்ட் யாரெல்லாம் ப்ரைவேட்டில் வந்து டைரெக்டாக அட்மிஷன் போடுறீங்களோ ஸோ எல்லாருமே உங்கள் காலேஜில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் இருக்கா, எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் இருக்கா, உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து பாராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.